ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம்மா. என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ ஜெயிலர் இந்த ஒரு மூலன்னு அதை பார்த்தா, ஸோ இப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுங்களா. ஸோ ஜெயிலர் மூவி கொடுத்துருக்க மகாராஜினி அவரோட ஹீரோவாக ப்ளே பண்ணுறாரு. அகைன் வந்து பார்த்தா நம்ம நெல்சன் வந்து ஸோ பீஸ்ட் மூவி கற்று வந்து பார்த்தா ஸோ ரஜினி கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம சன் பிக்சர்ஸ் ஸோ அல்லாத மூவி தயாரிச்சாங்க. ஸோ அகைன் வந்து பார்த்தா நம்ம ரஜினி கூட ஸோ படம் பண்ணுற ஒரு மூவின்னு சொல்லலாம் வச்சுங்களா. ஸோ ஜெயிலர் மூவி வந்து பார்த்தா கண்டிப்பாக ரஜினி அண்ட் வந்து பார்த்தா ஸோ நெல்சன் ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஒரு கம்பேக் வேணும். ஸோ இப்போ இந்த படத்தோ அப்டேட் வந்து பார்த்தா ஸோ கொடுக்காமே இருக்காங்க வச்சுங்களா. ஸோ அகைன் வந்து பார்த்தா ஸோ அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 14 நினைக்குங்க வச்சுங்களா. ஏன்னா தமிழ் வருஷம் பிறப்பணிக்கு வந்து பார்த்தா இந்த படத்தோ ஒரு அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸஸ் வந்திருக்கு. அது என்னவா அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அண்டு வந்து பார்த்தா ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வச்சுக்கலாம். ஸோ சென்ட் பிக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸோ அவங்களோட ப்ரொமோஷன் மேத்தெல்லாம் ஸோ பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தா ஸோ ஏப்ரல் 14 அன்றைக்கி வந்து பார்த்தா ஜெயிலர் மூவிலேருந்து ஒரு நியூ போஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் நம்ம ரிலீஸ் டேட்டும் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆகஸ்ட் 11 அன்றைக்கி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு டேட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தை ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா கொச்சியில் விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துங்க வச்சுங்களா. அகைன் வந்து பார்த்தா இந்த படத்தோ ஷூட்டிங் ஸோ ஒரு 2 weeks இருக்குது ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்ச் ஒர்க்குக்கான ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா ரஜின் சார் அவரோட போர்ஷன்லாம் ஜெயிலர் படத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பேட்ச் ஒர்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோ ஷூட்டிங் வந்து குடுவில் ராப்டும் பண்ணிடுவாங்க வச்சுங்களா. ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு சீனும் பார்த்து பார்த்து நம்ம நெல்சன் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து பயங்கரமாக நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த படத்தோ ஸ்டார் கெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா ஸோ வேற லெவலுங்க. ஏன்னா இந்த படத்துக்குள்ளே ஒரு பேன் இந்தியா மூவியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேன் இந்தியா ஆக்டர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வந்த விதம் வந்து பார்த்தா ஸோ பயங்கரமாக இருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தா நெல்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூவியை கண்டிப்பாக ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ அவரோட மூவிஸ் வந்து பார்த்தா ஸோ சூப்பராக இருக்கும். ஏன்னா டாக்டர் மூவியை பார்த்துருப்போம் அண்ட் கோலமாவையும் பார்த்துருப்போம் வச்சுங்களா. ஸோ நம்ம ரஜின் சார் இவ்வளோ வருஷம் கெரியரில் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவியை வந்து நம்ம நெல்சனால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு தான் இந்த ஒரு மூவி கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த ஒரு மூவிக்கு எவ்வளோக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஒரு வேறு கான்சர்ட் செஞ்சுப்போம். ஹேவ் ஏ நெக்ஸ்ட் டே.